செப்டம்பர் 17 அன்று பிறந்தநாள் காணும் செங்கோல் ஏந்திய சோழன், உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிர வைத்துள்ள பாரத தேசத்தின் தவப்புதல்வன், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எம் ரமேஷ் சிவா, தமிழக பாஜக மாநில இளைஞரணி தலைவர். எம் என் கிஷோர், தமிழக பாஜக மாநில இளைஞரணி செயலாளர். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நாங்க முன்ன போனா எங்களுக்கு வரல, பின்னாடி பந்தங்கள் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா எப்படி அவருக்கு அடுத்தது நாங்க ஓட்டு போறது? கொஞ்சம் நல்ல வறுமை கோட்டிற்கு மேல இருக்கவங்க இவங்க எல்லாம் வந்து அதுல போய் நம்ம வாங்குற போது அவங்களுக்கு அடிபட்டு போகுது. அப்படி இருக்கும்போது வரல, என்ன பண்ணலாம்? கேஸ் கீஸ் போடவா வேணாம் சொல்லு. வயசானவங்க ஏதோ வரையாதவங்களுக்கு வரலன்னா அது ஓகே. சில பேர் கொடுக்கல, எங்களுக்கு வந்துச்சு, சந்தோஷமா இருக்கு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத மேலுக்கு மேலுக்கு எங்க மக்களுங்களை பார்க்கணும். 3 நாளா ஆட்டோல போய் போய் செலவு பண்ணிட்டு நேற்று போனாங்க இல்லை, அப்புறமா அவங்க போனை எடுக்கல. போன் எடுத்து அவங்க என்ன பதில் சொல்லலை, அதனால நாங்கள் விட்டோம். அவள் தான் அந்த காசை நாங்கள் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பேங்க்குக்கு போனாலும் வரல அப்படின்ட்டாங்க. பேங்க்குக்கு போய் கேட்டோம், நேற்று ஈவினிங்கும் கேட்டோம், இல்லை உங்களுக்கு இன்னும் இதுவாகல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை இங்கே வந்து யாருக்குமே வரல. இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு, இல்லாத பட்டவங்க பாதி பேருக்கு எய்தாதையே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. விட்டு போனவங்களும் கொஞ்சம் எய்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அக்கா, நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டீங்களா? இல்லை வாங்கலைங்க. ஏன் வாங்கலை? வேணான்னு விட்டுட்டோம். நீங்களே விட்டுட்டீங்களா? எதனால? எதுக்கு நம்ம அதுக்கு போய் இது பண்ணி உக்காந்துக்கணும், வேணான்னு விட்டுட்டோம். சரி ஓகே, சரிங்க. வேணும்னு இருக்குது நிறைய, ஆனால் சொல்ல வேணாம். அது எங்களுக்கு கொடுக்கலன்ட்டாங்க, 200 ரூபா தான் தருவேன் நாங்கள். ஏன், எதனால? அதனால் அந்த மதுரை முதல்ல 1000 ரூபா வாங்குறோம்ல வருஷம் மாதம், அதனால் இப்போ 200 ரூபா. 1000 ரூபா நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க? அவர் வந்து அம்மா இருக்க சொல்லி போட்டாங்கல்ல, விதவியாக இருக்கிறவங்கட்டு, அதனால் அதனால் வாங்குகிறோம். இப்போ இவர் வந்து 200 ரூபா தான் தருவேன், உங்களுக்கு 1000 ரூபாலாம் கிடையாது. இப்போ 2 மாசமும் வாங்குறோம்ப்பா, 200 ரூபா தான் வாங்குறோம். இல்லை எனக்கு தெரியாதுங்க, நான் எழுதலைங்க. நீங்கள் எழுதி கொடுக்கலையா? எழுதி கொடுக்கல. ஏன், எதனால் எழுதி கொடுக்கல? என்னால் நடக்க முடியல, நான் எழுதி கொடுக்கல, எனக்கு தெரியாது, உண்மையிலே எனக்கு தெரியாது. எழுதுனவங்க யாருன்னா கேளுங்க. அதை பாரு, நம்ம சிஸ்டர் இருக்கிறாங்க பாருங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஆ, கிடைச்சது. எப்போ வந்திருக்கா? முந்தா நேற்று நைட்டே வந்துடுச்சு. என்ன டைம் சொல்லுங்க? மணி 11:30. எப்படி உங்களுக்கு டெக்ஸ்ட் தான் வந்தது? ஐ மீன் உங்களுக்கு மெசேஜ் தான் வந்தது? ஆமாம், மெசேஜ் வந்து. ஓகே, போயிட்டு பேங்க் புக்கு லிங்க் பண்ண சொன்னாங்க, போய் ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டு வந்து உடனே வந்துடுச்சு. வரல, மெசேஜும் வரல, ஒன்றும் வரல, எங்களுக்கு வரல. எதனால வரலன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா, நாங்கள் இப்போ எல்லாருக்கும் வந்துச்சு, எங்கள் தெருவில் பகவந்த ஸ்ட்ரீட்டு தான், ஆனால் எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு வரல, மெசேஜே வரல. நீங்கள் எழுதி கொடுத்தப்போ எல்லாமே கரெக்டாக எல்லாம் கரெக்டாக பண்ணோம். அவங்க கால் பண்ணாங்களா? எதுவும் இதுவும் பண்ணலை. எதுவுமே பண்ணலை. இப்போ அதான் கொஞ்சம் பேருக்கு வந்துக்கிது, கொஞ்சம் பேருக்கு வரல. ஆமாம், இந்தமாரி பண்ண எப்படி போட்டால் ஒப்போ போடணும், இல்லைன்னா விட்டுணும். இந்தமாரி பண்ண பாதி பேருக்கு வந்து, நாங்கள் தான் முன்ன பண்ணோம், எங்களுக்கு வரல, பின்னாடி பண்ணவங்களுக்கு வந்துச்சு. இப்போ அது அது உங்களுக்கு வரல, இல்லை இப்போ வந்து பாதி பேருக்கு வந்திருக்கு, பாதி பேருக்கு வரலன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணி எதுவும் சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை, மெசேஜும் வரல, கால் பண்ணல. பாதி பேர் நாங்கள் முன்ன போனால் எங்களுக்கு வரல, பின்னாடி பந்தங்களும் வந்துச்சு. அந்தமாரி இருந்தால் எப்படி அவருக்கு அடுத்தது நாங்கள் ஓட்டு போகிறது? மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் சொன்னாங்க, நாங்கள் ஏழை தான், பூ வச்சுருந்தான் வியாபாரம் பண்ணுறோம், எங்களுக்கு செஞ்சாவே கண்டிச்சுனா அவருக்கு தான் ஓட்டு உண்டு. இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? அக்கா, மகளிர் உரிமை தொகையை நீங்கள் வாங்கிட்டீங்களா? ஆமாம், வாங்கிட்டேன். எப்போ வந்திருக்கா? நேற்றே வந்துச்சு. விதவை காசு வாங்கலான்னு இருக்கேன், வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அது எழுதி போட்டா காலம் புள்ள வரும்ல, அதனால அது வாங்கலான்னு இருக்கேன். அப்ப மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க அப்ளை பண்ணல? பண்ணல, பண்ணல, அதனால யோசனை பண்ணேன். சரி, நம்ம தெரிஞ்ச கதை ஆட்சி மாறினா அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வரவங்க யாரும் கொடுக்க போறது இல்ல, அதனால நான் விதவை காசு வாங்கலாம். சாவர காலம் வரைக்கும் எதுவும் வரும், எந்த ஆட்சி வந்தாலும் வரும் இல்லை, அதனால அப்படி இருக்கேன். பண்ணணும், இனிமேல் தான். இப்போ தான் இறந்தார், 2 வருஷம் ஆகுது, பண்ணலை, இனிமேல் தான் பண்ண போகிறேன். அந்த யோசனை பண்ணி தான் நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். மகளிர் வந்துச்சு. எப்போ வந்தது? நேற்றே வந்துச்சு. போய் செக் பண்ணீங்களா? மெசேஜ் வந்ததா உங்களுக்கு? வந்துச்சு, செல்லில் மெசேஜ் வந்துச்சு. செல்லில் வந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 1 ரூபா வந்ததா இல்லை 1000 ரூபா வந்ததா? 1000 ரூபா.
ஆமா போட்டாங்க போட்டாங்க இதுல என்ன போய் தெரியும் எங்களுக்கு அந்த செல்லுல அந்த டிவி பாக்குறோம்ல முதல்ல வச்சு ஆரம்பத்துல வச்சு அப்படிதான் சொன்னாங்க. ஆமா அப்புறம் வந்து அந்த 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு கிடையாது அப்படின்னாங்க. கவர்மெண்ட் சர்வேர் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க முதல்ல. அப்படி அப்படின்னா சொல்லலை. ஆனா நாங்க டிவி பாக்குறோம்ல, டிவி பாக்குறோம், எங்க பொண்ணு செல்லுல பாக்குவோம் சொல்லும். அதனால மகளிர் உரிமை தொகை நீங்க வாங்கிட்டீங்களா? எனக்கு அது எதுக்காக மாசம் மாசம் கொடுங்க, ரொம்ப நலிவடைந்தவங்கள் அவங்களுக்காக கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்ல வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து அதில் போய் நம்ம வாங்குற போது அவங்களுக்கு அடிபட்டு போகுது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நம்ம வந்து அதுலேருந்து இருக்கிற போது பயனுள்ளவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நான் வாங்கலை, இப்போ வாங்கதே இல்லை. கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினேன், 1000 ரூபாய் இதுன்னு சொல்லி வாங்கினோம். அதுவும் இப்போ கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு, அது ஒரு 3 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் வாங்கதே இல்லை, எங்கள் பொண்ணும் வாங்கதில்லை, நானும் வாங்கதில்லை. ஸோ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்குறீங்களா இல்லை இதுவும் எழுதுங்க? இல்லை வேண்டாம்னு எழுதி கொடுத்து. வேண்டாம்னு எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் பேங்க் எம்ப்ளாய்டு பென்ஷனர், அதனால வேண்டாம். அதனால வேணாம். அது இன்னும் நாங்கள் வரல, கார்டு எழுதி போட்டுருக்கேன், இன்னும் கார்டே வரல. வரல எழுதி கொடுத்து வரல. ஓகே, உங்களோட வருமானம் இதெல்லாம் வந்து அண்டர் இதுல தான இருக்கு? ஆமா. அப்படி எலிஜிபிள் இருக்கும் வரல, இன்னும் கார்டு வரல. ரேஷன் கார்டு இதுக்காக பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல ரேஷன் கார்டு வரலையா? ரேஷன் கார்டு இல்ல, வரல. ரேஷன் கார்டு இல்ல, ரேஷன் கார்டு இல்ல. ரேஷன் கார்டு இல்லாம இருக்கு? இல்ல வீடு இல்ல, அதனால இல்ல. இல்ல வீடு இல்லனாலும் உங்களுக்கு ரேஷன் கார்டு நீங்க தரணும். நீங்க மாமியார் கார்டுல இருக்கு, அவங்க பேர்ல என் பேர் சேர்த்து. ஓகே, உங்க பேர்ல என்ன நீங்க மாத்தல? மாத்தல. சரி, ஓகே. அதனால வந்து நீங்க அம்மா வாங்கிட்டோம். வந்துருச்சா உங்களுக்கு? வந்துச்சு. சரிங்கம்மா, சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷம். நன்றிமா. மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டீங்களா நீங்க? வாங்கிட்டோம்பா. எப்போ வந்தது உங்களுக்கு? எனக்கு முந்தா நாள் வந்துருச்சு. முந்தா நாள் வந்து உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷம். வேற யாராவது சொல்லிருக்காங்களா அந்த மாதிரி வந்து எனக்கு வரல அப்படின்னு? ஆ, இரு, ரொம்ப பேருக்கு வரலப்பா, இன்னும் வரல. ஒரு பில்டிங்லயே எங்களுக்கு பாதி பேருக்கு வந்துருக்கு, பாதி பேர் ஆனா பூரா வந்துரும். ஓகே ஓகே, வந்துரும்னு சொல்றாரு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கே கூட வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே எழுத்து என்னன்னு தெரியலப்பா. கரெக்டா ஃபார்ம் ஃபுல்லோ பண்ணி கொடுக்கணுமா என்னன்றது அது தெரியல. அது மறுபடியும் கொடுத்தா வரும்ன்றாங்க. இல்ல, நான் இன்னும் பண்ணல. ஏன் பண்ணலன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு எக்கனாமிக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக இருக்கிறது. ஸோ ஐ திங்க் தட் இட் ஷுட் கோ டு த பர்சன் ஹூஸ் ஃபார் ஹோம் இட் இஸ் இன்டென்டட் டு. ஸோ அதனால ஐ டென்ட் டூ இட். இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, அவங்களோட ஒப்பீனியன் அது. இல்லை பண்ணலங்க, ஏன்னா எப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்று வந்து அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஓகேவாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி வைஸ் எங்களுக்கு போதுமாக இருக்குது, அதனால நாங்கள் அதை கிளைம் பண்ணோம். மேம், மகளிர் உரிமை தொகை நீங்க வந்து க்ளைம் பண்ணீங்களா? இல்ல பண்ணல. எதனால க்ளைம் பண்ணீங்க? அதுல ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குல்ல, அது வந்து நமக்கு பொருந்தாது. அப்ப இல்லாதவங்க வாங்கிட்டு போகட்டும், நமக்கு தேவையில்லை. அதாவது அப்ளை பண்ணா கிடைக்காது அப்படின்றப்ப நம்ம ஏன் அதை பண்ணணும்? நான் வாங்கலைங்க. ஏன் வாங்கலீங்க? நாங்க ஒன்னா ஃபார்ம் எழுதி கொடுத்து வாக்கெல்லாம் வீட்டில் இருக்குது, நாங்களே எடுத்து கொண்டு போய் கொடுக்கல, எங்களுக்கு காசு வரல. அப்ளை பண்ணிருக்கேன், வாங்கலாம். நிறைய பேருக்கு வந்துச்சுன்றாங்க வீட்டாண்ட, எங்களுக்கு வரல. என்ன பண்ணலாம்? சொன்னாங்க எங்களுக்கு எப்போ வரும்னு தெரியல. ஏன் தெரியாது, 17 சொன்னாங்களே அது வந்தா தெரியும். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் எல்லாரும் சொல்லி வாங்கி கொடுக்கணும். ஆனால் நான் வரல, என்ன பண்ணலாம்? கேஸ் கீஸ் போடவா வடவா சொல்லு. யாரு மேலே நாங்கள் கேஸ் போடுறது?
வயசானவங்க ஏதோ வரையாதவங்களுக்கு வரலன்னா அது ஓகே. வயசானவங்களுக்கு வந்தால் ஆகணும் பார்க்குறோம் நம்பிக்கிறோம். எழுது குத்தம் வந்துடுச்சு பைசா. உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு? ஆ வந்துருச்சு. எப்போ வந்துருமா? ரெண்டு நாள் ஆகுது. உங்களுக்கு மெசேஜ் வந்ததா? ஆ வந்துச்சு. ஆனால் இன்னும் பேங்க்கில் போய் பார்க்கல. கொண்டது ஆனால் செல்லில் பார்த்தா மருமகம் வந்துச்சு அப்படின்னு. சார் நான் இன்னும் பேங்க்கில் செக் பண்ணலை. நான் பார்த்தா தானே எனக்கு தெரியும் என்னுடைய அக்கௌண்ட்டு. ஆனால் அதாவது ஃபஸ்ட்டு என்னுடைய அக்கௌண்ட் ஆதார் கார்டு உங்களுக்கு பெறப்பட்டதுன்னு வந்துடுச்சு. என்னுடைய அந்த ஃபுல் டீட்டெயிலும் வந்துடுச்சு எனக்கு. ஆனாலும் இப்போ என்னுடைய பாஸ்புக் பேங்க்கில் இந்தியன் பேங்க் பேங்க்கில் போய் நான் போய் வந்திருக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சு? ஆ வந்துருச்சு. எப்போ வந்தது? நேற்று தான் வந்தது. நேற்று என்ன டைம் சொல்லுங்கள்? ஒரு 12 மணி இருக்கும். 12 மணி ஸ்டாலின் எங்களுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாரு. சில பேர் கொடுக்கல எங்களுக்கு வந்துடுச்சு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக இருக்கும். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறத மேலுக்கு மேலுக்கு எங்கள் மக்களுங்களை பார்க்கணும். அதுவும் எனக்கு நல்ல வந்துடுச்சு சார். எப்போ வந்தது? எங்களுக்கு நேற்று நைட்டே வந்துடுச்சு. நேற்று நைட்டே மெசேஜ் வந்துடுச்சு. நான் ஒரு பூ கடை வச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு உதவியாக எனக்கு இடுப்பு பெயினுக்குது. ஆனால் எனக்கு வேலைக்கு போக மாட்டேன். அதனால் எனக்கு ஒரு உதவியாக முதலமைச்சர் செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வந்துருச்சா? வந்துச்சு சார். எப்போ வந்தது? நைட்டு 10 மணி இருக்கும். மெசேஜ் இருக்கும். எல்லாமே வந்துச்சு. முதலமைச்சருக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்? ரொம்ப போகிறேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி பண்ணதுக்கு. ஆ வந்துச்சு. காசு வந்துச்சு. வந்து 2 நாள் ஆகுது. எப்போ என்ன டைம் வந்தது உங்களுக்கு? டைம் வந்து முந்தா நாள் ஈவினிங் தான் வந்துச்சு எனக்கு. 6:00 வந்துச்சு. மகளிர் இது வரலப்பா. எழுதி கொடுத்தீங்களா? ஆ எழுதி கொடுத்துருக்கோம். ஓகே. ஏன் வரல அப்படின்னு எதுவும் ஏதாவது தெரியலையே. மெசேஜ் வரல, என் வரவே இல்லை. காசே வரல. எனக்கு வரல, எங்கள் அம்மாவுக்கு வரல, யாருக்குமே வரல, யாருக்கும் வரல. எங்கள் பொண்ணுக்கு ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் வந்தது காசு. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்களா மாதிரி உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது என்ன க்ரைட்டீரியா? எங்களை மாதிரி தான், என்ன மாதிரி அவங்களும் எழுதி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்தது காசு வந்துடுச்சு. ஓகே ரைட். எப்போ வந்தது? எங்களுக்கு நேற்று வந்தது. ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து அது ரொம்ப பயன்படுத்துச்சு எங்கள் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு. எனக்கு அது ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு நன்றி. ஆ அந்த கூட்டுறவு பேங்க் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா முதலமைச்சர், அதில் போயிட்டு நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து எழுதி கொடுத்தோம். அவங்களே பாஸ்புக் கொடுத்தாங்க. எல்லாமே எல்லா ஆதாரமும் வச்சு நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். அங்கே இந்த இடத்துல வந்து கூட சொன்னாங்க, அங்கேயும் கொடுத்தோம், வரல. சரி ஓகே. ஏதாவது உங்களுக்கு வந்து சொன்னாங்களா அது மாதிரி ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது? நான் இது வரைக்கும் என்ன கேட்கல. இனிமேல் தான் கேட்கணும். எங்கே போய் கேட்கணும் தெரியலையே. அதுக்கு எந்த எவிடன்ஸும் நம்ம கொடுக்கல. நம்ம எப்படி போய் கேட்க முடியும்? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் வரல. சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்களா ஏன் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி? அவங்களுக்கு ஃபோன்லேயே மெசேஜ் வருது. எனக்கு என்னோட ஃபோனில் வரல, நான் பார்த்தேன் வரல. என் நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு வரல. முதியோர் போனால் எங்கள் அக்காவுக்கு வரல, 3 மாதம் வரல. அவங்க எங்கெங்க கேட்டாங்க கிடைக்கல. அப்புறம் அவங்க என்ன சொன்னால் கைராக விழலை, வயசாகிடுச்சு, 80 வயசு எப்படி கைராக வரும்? கைராக வரல. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் கொடுன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த கைராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அவர் பணம் கொடுக்குறதுன்னா சொல்கிறாரு, கைராக வந்து விழாமல் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அவர் இன்னொரு இடம் சொன்னார், அங்கே போய் கேட்டதுக்கு அங்கே போய் நெட்டில் வந்து ஒர்க் ஆகலை, உங்களோட ஆதார் அட்டை ஒர்க் ஆகலை, நெட்டு வரல, நெட்டு வரலன்னு சொல்லிட்டு 3 நாளாக ஆட்டோவில் போய் போய் செலவு பண்ணிவிட்டு நேற்று போனால் இல்லை. அப்புறமா அவங்க ஃபோனை எடுக்கலை. ஃபோன் எடுத்து அவங்க என்ன பதில் சொல்லலை. அதனால் நாங்கள் விட்டோம். அவள் தான் அந்த காசு நாங்கள் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. 3 மாதம் காசு வரவே இல்லை வயசானவங்க. ஆ அதுக்கு முன்னே வந்து கரெக்டாக வந்திருந்தோம். அதுக்கு என்ன காரணம்னு அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? நெட்டு ஒர்க் ஆகலை, நெட்டு ஒர்க் ஆகலை, உங்களுக்கு அந்த ரேகை வீடுன்றாங்க. இதுதான். அப்புறம் நம்ம எங்கே போய் கேட்டாலும் அங்கே போங்க இங்கே போங்கன்றாங்க. அது சரியாக வரல. நம்ம எங்கே போக முடியும்? மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வந்துருச்சாமா? ஆமாம் வந்துருச்சு. அதனால முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொடுக்கணும். நல்ல பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு. பசங்களுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு, இந்த ட்ரெயின்லலாம் போகிறதுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. வரலாறு ஒன்றும் எங்களுக்கு ஏன் வரல? என்ன ஏஜ் போட்டு ஒன்றும் வரல. என்ன வரும்ன்றாங்க? இப்போ 5 தேதி மேற்பட்டு தான் வரும் அப்படின்றாங்க. என்ன கேட்டாங்க? சரி ஓகே. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க யாருக்காவது வந்திருக்கா மகளிர் உரிமை தொகை? ஆ வந்து அவங்களுக்கு. அவங்கள்ட்ட கேட்டிங்களா ஏன் எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னு? சொல்ல மாட்டாங்க சாமி. ஆ விவரம் தெரிஞ்சாக்கா பரவாயில்ல, நம்ம இதில் சொல்லலாம். இன்னும் நீங்கள் 4 பேர் சொல்லுவீங்கல்ல நம்மளுக்கு சொன்னாக்கா. இன்னும் அது போட்டுக்கிறாங்க, 1000 ரூபாய் போட்டுக்கிறாங்கன்றாங்க. இன்னும் 1 ரூபாய் போட்டாங்களா? 1 ரூபாய் போட்டாங்களா? 1000 ரூபாய் வந்தது அப்படின்றாங்க. ஆ இது எங்கள் பொண்ணு கூட நேற்று கூட போய் பார்த்துட்டு வந்தது. என்ன அது வந்துக்கிறோம்,
அது பேங்க்ல வாங்கி 500 பிடிச்சிருந்தாலும் கொடுப்பாங்கறாங்களாம். பேங்க்ல 500 பிடிச்சிதான் கொடுப்பாங்க. போடலாம் பணம் அதில் பேங்க்ல நான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துச்சாங்க. இன்னும் வரல, 20 தேதிக்கு மேல தான் எங்க தெருவு நம்ம பகவான் தெருவுலாம் அப்படின்னு திருப்பி தேவசன் கோயில் அங்க 20 தேதிக்கு மேல தான் எங்களை போடுவாங்க. லாஸ்டா தான் எழுதுனாங்க, அது இனிமேட்டு தான் பேங்க் போய் பார்க்கணும். போன்ல வந்து மெசேஜ் வந்திருக்கு. இல்லை, எங்கே வந்து யாருக்குமே வரல. எங்கள் தெரு எங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டில் யாருக்குமே யாருக்குமே வரல. இன்னும் யாருக்குமே அது போடல தான். நாங்கள் எல்லாம் பேங்க்குக்கு தான் இப்போ போயிருக்காங்க. போயிட்டு வந்தால் தான் தெரியும் அவங்க போயிட்டு வந்ததுக்கு. மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கோ யாருக்காவது கிடைச்சிருக்கா? யாருக்கும் கிடைக்கலப்பா. ஏன் கிடைக்கல? எழுதி கொடுத்தாங்க, அவங்க கிடைக்கல. எங்கள் பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் காடு, இது ஒரு பொண்ணுக்கு காடு கிடையாது. அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க, வரல சொல்லிட்டாங்க. எதனால் வரலன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கு? அது தெரியலப்பா. உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காவது வந்திருக்கா? அவங்களாம் வந்துருக்கு. இந்த பக்கம் வந்து இருக்கு, வரல சார். எழுதி கொடுத்தீங்களா? எழுதி கொடுத்தோம். ஓகே, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்துச்சா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க யாருக்கு வந்துச்சுன்னு தெரியாது, ஆனா எங்களுக்கு வரல. எங்க சொந்தக்காரங்க பார்க்க போனா வரல யாருக்குமே. உங்க சொந்தக்காரங்களுக்கு யாருமே வரல? எங்க எழுதி கொடுத்தீங்களா? அவங்க கிட்ட போய் கேட்டிங்களா? இன்னும் கேட்கல. அதுதான் 18ஆம் தேதி சொல்லிருக்காங்க, இ சேவையில போய் கேட்கறாங்க. அதனால போய் பார்க்கலாம்னு இருக்கோம். எது மெசேஜோ இல்லை, ₹1 மெசேஜோ வரல, எதுவுமே வரல. ஆனா வந்து எங்களது வந்து ஃபார்ம் கொடுத்தது வந்து அப்டேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் வந்துச்சு, மற்றபடி ரிசல்ட் எதுவும் வரல. வந்துருச்சு மகளிர் உரிமை தொகை வந்துருச்சுப்பா எங்களுக்கு. நைட்டு 11:30 வந்துச்சு மெசேஜ். 1000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரல. அதான் எல்லாருக்கும் வந்துருச்சு, எங்கள் அம்மா, என் தங்கச்சிக்கு, எங்கள் அன்னைக்கெல்லாம். எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தா நைட்டு 11:30 மெசேஜ் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆ, வந்துருச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 11:30 வந்துச்சுப்பா. நேற்று தான் மெசேஜ் வந்துச்சு, இன்னும் நான் ஐடியில் போய் காசு. இன்னும் வரலங்க சார். ஆ, அப்ளை பண்ணிடுச்சு, இன்னும் வரலங்க சார். எதனால ஏதாவது ரிஜெக்ஷன் ஏதாவது சம்திங் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சா? எதுவுமே வரலங்க சார். வரலங்க சார். ஆ, வந்திருக்கு. எப்போ வந்தது? நைட்டு 12:00. ஓகே, உங்களுக்கு ஹாப்பியா? இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. ஆ, அப்ளைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுவும் ரிஜெக்ஷன் இல்லை, ஏதோ சம்திங் ஏதாவது. ஆ, நடுவில் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஐஎஃப்சி கோட் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும் எங்களுக்கு சரியாக இதுவாகலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க கால் பண்ணி. அப்புறம் நான் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் திரும்பவும். சரி, நோட் பண்ணிக்கினாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துடும் உங்களுக்குன்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க ஃபோன். அவ்வளோதான். உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துச்சுப்பா? இப்போ தான் எடுத்துவாரேன். எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை, எந்த மெசேஜும் இன்னும் இது வரைக்கும் வரல. ஓகேயான மெசேஜ் மட்டும் வந்தது, ஆனால் காசுன்றது வரல. அது இன்னும் வரவே இல்லை சார். எனக்கு எதுவுமே பண்ணல சார். பண்ணல உங்களுக்கு? எங்கள் ரேஷன் கார்டில் எனக்கு தகவல் சொல்லவே இல்லை. அதாவது வந்து எந்த வேறு ஏரியா, பாரிஸ் அட்ரஸ் இருந்து, அதனால் எனக்கு எந்த தகவலும் சொல்ல. இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு, இல்லாதப்பட்டவங்க பாதி பேருக்கு எய்தாதையே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. விட்டு போனவங்களே கொஞ்சம் எய்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதனால் எழுதுனா கொண்டு இல்லை சார், நான் பாரிஸ் அட்ரஸ் வந்து.